அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நூல் ஜெனசிஸ் பிகின்ஸ் அகைன் அப்படிங்கிற நூல். இந்த நூலை எழுதினது அலிஷியா டி வில்லியம்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க பெண் எழுத்தாளர். இவங்க பெண் எழுத்தாளர் மட்டும் இல்லை, இவங்க ஒரு பள்ளி ஆசிரியை. இந்த நூலை படிக்கும்போது நம்மளால அதை நல்லா உணர முடியும். ஏன்னா அந்த வயசு குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி, பிடிக்கிற மாதிரி, அவங்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இந்த நூலை எழுதியிருக்காங்க. இந்த நூல் 2019 வெளியாச்சு, ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு. இந்த நூல் நிறைய பேர்த்துக்கிட்ட நல்ல பாராட்டை வாங்கிட்டு இருக்கு. இந்த நூலை படிக்கும்போது அது ஏன் நம்மளால புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா அமெரிக்காவில் வளர்ற ஒரு 13 குழந்தையோட பிரச்சனைகளை பேசும்போது இந்தியாவில் வளர்ந்த ஒரு 28-29 வயசு நம்மளாலேயே அந்த பிரச்சனைகளை வந்து ரொம்ப அழகாக பொருத்தி பார்த்துக்க முடிஞ்சது, நம்மளோட பள்ளிக்கால நினைவுகளோட ஒப்பிட்டு பார்த்துக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு இந்த நூலை ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த நூலை நான் படிக்கணும்னு நினைக்கலை. இந்த நூலை படிக்கிறதுக்கு முன்னாடி எந்த எதிர்பார்ப்போடையும் நான் படிக்க தொடங்கலை. யாரும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால நூலகத்தில் போட்டு வச்சுருந்தேன். கடைசியில் நூல் என் கைக்கு வந்ததும் திடீர்னு ஒரு நாள் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் படித்து முடிக்கும்போது எனக்கு அழுகையாக வந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த நூல் ரொம்ப பிடிச்சி போச்சு. அழுக வந்துச்சு அப்படிங்கிறக்காக ரொம்ப சோகமான நூல் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப நெகிழ்ச்சி ஆக்கிடுச்சு இந்த நூல். இந்த நூலை படித்து முடிக்கும்போது அவ்வளோ ஒரு மனநிறைவு, இதுக்கப்புறம் எதையும் படிக்கணும்னு ஆசையே வரல, அந்த மாதிரியான ஒரு நெகிழ்ச்சியான உணர்வை தான் இந்த நூல் எனக்கு ஏற்படுத்துச்சு. இந்த நூல் யாரை பற்றின கதைனா, ஜெனசிஸ் அப்படிங்கிற ஒரு 13 பொண்ணை பற்றின கதை. அந்த பொண்ணு ஆப்பிரிக்கா அமெரிக்கா குடும்பத்துலேருந்து வர்ற பொண்ணு. அந்த பொண்ணோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற ஒரு குடும்பம். போதாக்குறைக்கு அவங்க அப்பா அடிக்கடி தண்ணி அடிக்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால வீட்லேயும் நிறையா சிக்கல்கள் இருக்குது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வீட்டில் ஒரே பொண்ணு. போதாக்குறைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப கருப்பாக இருக்கா, அதாவது அவங்க அப்பா ரொம்ப கருப்பு, ஆனால் அவங்க அம்மா கொஞ்சம் மானேரம். ஆனால் இந்த பொண்ணு அவங்க அப்பா மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்கா. அதனால அந்த பொண்ணோட அம்மாச்சி இந்த பொண்ணை வந்து அடிக்கடி நீ வந்து நல்ல நிறமாக இல்லை, அவங்க அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மாச்சி மட்டும் கிடையாது, அந்த பொண்ணோட அப்பாவுமே அதை சொல்கிறாரு. அந்த பொண்ணோட அம்மாவை தவிர எல்லாருமே அந்த பொண்ணுக்கிட்ட அதை சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால அந்த பொண்ணுக்கு இயல்பிலேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. தன்னோட உருவத்து மேலேயும் நிறத்து மேலேயும் கொஞ்சம் வெறுப்பும் வந்துடுது. ஏன் தான் இவ்வளவு கருப்பாக இருக்கும், தன்னோட அம்மா மாதிரி கொஞ்சம் நிறமாக இருந்திருக்கலாமே, ஏன் தன்னோட முடி இப்படி சுருள் சுருளாக இருக்குது, நீளமாக இருந்திருக்கலாமே, தன்னோட மூக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்லாம் நினச்சி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறா. அந்த வருத்தம் அவளோட மற்ற செயல்கள்லேயுமே பிரதிபலிக்குது. அதனால அவளோட படிப்புலையும் அவளுக்கு வந்து பாதிப்பு வந்துடுது. போதாக்குறைக்கு அவங்க அப்பா குடிச்சிட்டு வேற வருவாரு. குடிச்சிட்டு வந்துட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர்றதில்ல, வீட்டு வாடகையை ஒழுங்காக கட்டுறதில்ல, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அடிக்கடி அவங்க வீடு மாற வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. வீடு மாறுறது மட்டும் கிடையாது, வீட்டு வாடகை கொடுக்காததுனால திடீர்னு வீட்டோட உரிமையாளர் அவங்களோட பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவாங்க. பள்ளிக்கூடத்துலேருந்து வந்து பார்த்தா பொருட்கள்லாம் வெளியே கிடக்கும், அவங்க வீடு மாறுவாங்க, வேற யாராவது வீட்டில் போய் தங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுருது. அடிக்கடி பள்ளிக்கூடம் மாறுறதுனாலையும் அவளால் நிலையான நண்பர்களை ஏற்படுத்திக்க முடியாமல் போயிடுது. அதனால அவளோட பாடமும் ரொம்ப அடி வாங்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அவள் புது பள்ளிக்கூடத்துக்கு போகிறாள். அங்கே போய் அவளுக்கு சில நண்பர்களும் கிடைக்கிறாங்க. அவளோட அனுபவம் எந்த மாதிரி இருந்துச்சு, அவள் எப்படி தன்னோட சிக்கல்களையெல்லாம் தாண்டி மீண்டு வந்தா, அவள் குடும்பம் எந்த மாதிரி மாறினாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிற நூல் தான் ஜெனசிஸ் பிகின்ஸ் அகைன் அப்படிங்கிற நூல். நான் ஒரு 8-10 படிக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நூல் எனக்கு கிடச்சிருந்தா, நான் படிச்சிருந்தா இது ரொம்ப ரசிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக எழுதப்பட்ட நூல் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நூலில் இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளை மட்டும் பேசிக்கிட்டு அப்படியே போயிடல. அவங்க அந்த வயசு குழந்தைங்களோட நட்பு, அவங்க நட்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நட்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த வயசுக்கு நட்பு தான் முக்கியம் இல்லையா, அதை பற்றிலாம் கூட ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அதனால 13 இந்த நூலை படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு சமூகம் இனவெறி, சாதியம், இல்லைன்னா அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால ஒரே தலைமுறையில் அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. பல தலைமுறைகள் அதுக்கு பிடிக்கும். அது வந்து காசு பணம் சமூக அந்தஸ்தை வச்சு மட்டும் கிடையாது, மன உளைச்சலை வச்சும் தான். ஏன்னா அவங்களுக்கு ஜென்ரேஷனல் ட்ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய பல தலைமுறையோட மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். அதுலேருந்து மீண்டு வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தர் மட்டும் அந்த சமூகத்துலேருந்து முன்னேறி வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த மன அழுத்தமோ சிக்கலோ இல்லாமலாம் போயிடவே போயிடாது. அவங்கள சுற்றி இருக்கிற அவங்க சமூகம், உறவினர்கள், அவங்கெல்லாம் இன்னும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கும்போது, ஏழ்மையில் இருக்கும்போது அவங்களால மட்டும், அதாவது வெளியே வந்தவங்களால மட்டும் மன உளைச்சல் இல்லாமலாம் இருக்கவே முடியாது. இதை வந்து ரொம்ப அழகாக இந்த நூல்லையும் பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி த வானிஷிங் ஆஃப் அப்படிங்கிற நூல்லையும் அதை ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. ஆனால் அதாவது பெரியவங்களுக்காக எழுதப்பட்ட நூல்,
ஆனால் இந்த நூல் குழந்தைங்களுக்காக எழுதப்பட்ட நூல். இந்த நூலையும் இந்த மாதிரியான ரொம்ப நுட்பமான சமூக அரசியல் சிக்கல்களை எல்லாம் அழகாக பேசியிருக்காங்க. இந்த கதையிலையும் ஜெனிசிஸ் ஜெனிசிஸோட அப்பா அம்மா, அப்பாவோட அம்மா, அம்மாவோட அம்மா, அவங்களோட அப்பான்னு எல்லாருக்குமே தலைமுறை கடந்து அந்த மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். அந்த மன அழுத்தத்துக்கு அவங்க காரணமே கிடையாது, ஏன்னா அவங்க பாதிப்புக்குள்ளானவங்க தான். அந்த மன அழுத்தத்துக்கு எது காரணம் அப்படின்னா அந்த இனவெறி கட்டுமானம், சாதி கட்டுமானம் தான் காரணம். அதை யார் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா ஆதிக்க சாதிகள் அப்படிங்கிற மேட்டுக்குடிகள் தான் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறதே ரொம்ப மன அழுத்தமான ஒரு விஷயம்தான். அந்த கட்டமைப்பை விட்டு வெளியவும் வர முடியாமல் அந்த கட்டமைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து மேலே வேறு இடத்துக்கு போகணும். நம்ம இப்போ கருப்பாக இருக்கோமா, அடுத்த சந்ததியினரில் நம்ம கொஞ்சம் வெள்ளையாயிட்டால் நம்மளை ஒரு உயர்ந்த சாதியாக இல்லை சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவங்களா ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினச்சி தொடர்ந்து அந்த அழுத்தத்தோடையே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கதைமாந்தர்கள் எல்லாருக்குமே அந்த அழுத்தம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அந்த அழுத்தத்தில் ஒவ்வொரு மாதிரி செயல்படுறாங்க. அது அவங்களோட உறவுகளை ரொம்ப பாதிக்குது. மொத்தமாக அது யாரை பாதிக்குது அப்படின்னா இந்த கதையில் வர குழந்தையான ஜெனிசஸை தான் பாதிக்குது. அவளோட பார்வையிலிருந்து பெரியவங்களோட அந்த அழுத்தத்தை பார்க்கும்போதும் அது அவளை எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்க்கும்போதும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இவ்வளவு பிரச்சனையை பேசுறதுனால நூல் ரொம்ப எதிர்மறையாலாம் போகவே இல்லை. இந்த நூல் ரொம்ப நேர்மறையாக தான் போச்சு. ரொம்ப நம்பிக்கை தர மாதிரி தான் அந்த நூலை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் ஜெனிசிஸ்க்கு இருக்குது. அதை தாண்டி அவள் எப்படி வர முயற்சி பண்ணுறா, அதுக்கு வந்து அவளை சுற்றி இருக்கிறவங்கலாம் உதவுறாங்களா, எப்படி உதவுறாங்க, அந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கை தர மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இந்த நூலை முடிக்கும்போது அழுகையே வந்தாலும் அது சோகத்தினால வரல, இந்த நூல் ஏற்படுத்தின அந்த நெகிழ்ச்சியினால தான் வந்துச்சு. அந்த மாதிரி இந்த நூல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நூலை நம்மளோட பள்ளிக்கல்வியில் வைக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான நூல். இந்த நூலை நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கட்டாயம் வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரியான அழகான நூல்களை அறிமுகப்படுத்தணும். ஏன்னா ஒன்றும் அவங்க ஜெனிசிஸ் மாதிரி இருப்பாங்க, முழுசாக ஜெனிசிஸ் மாதிரி இல்லாட்டியும் சில விஷயங்கள்லாம் அவங்க ஜெனிசிஸ் மாதிரி உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்கள அவங்களே அழகாக இல்லைன்னு நினச்சிக்கலாம், இல்லைனா தனக்கு படிப்பு வரலன்னு நினச்சிக்கலாம், என்ன வேணால் நினச்சிட்ருக்கலாம், ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கலாம். அதை கடந்து வர்றதுக்கு அவங்களுக்கு இந்த நூல் உதவலாம். இல்லைனா அவங்களுக்கு ஜெனிசிஸ் மாதிரியான ஒரு தோழி இருக்கலாம், இல்லைனா தோழன் இருக்கலாம். இந்த நூலை படிக்கும்போது அவங்க அவங்களோட நண்பர்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஓ நம்மளோட நண்பர்களுக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது போல், நம்ம புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு புரியும். சுற்றி இருக்கிற சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்கு புரியும். ஏன்னா நமக்கெல்லாம் கூடவே சமூக பிரச்சனைகள் புரியறதுக்கு கல்லூரி காலம் ஆகிடுச்சு. சின்ன வயசுலேருந்தே இதை பற்றின அனுபவம் வாசிப்பெல்லாம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரியான நூல்களை அவங்களுக்கு பரிசளிக்கும் போது அவங்க கட்டாயம் சமூகத்தை பற்றியும் இன்னும் கொஞ்சம் நல்ல புரிதலை வளர்த்துப்பாங்க, இன்னும் மேம்பட்ட மனிதர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டு நான் படித்த மிக முக்கியமான நூல்களில் ஒன்று ஜெனிசிஸ் பிகின்ஸ் அகெயின். கட்டாயம் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த நூலை படித்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் என் கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு நூலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.